நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 14 தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரட்ட காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் 23 தேதி இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10 தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதற்கமைய அன்றைய தினம் காலை 8 நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் 12 காங்கிசந்துறையை வந்தடைந்தது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் நாகப்பட்டினம் முதல் காங்கிசந்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த கப்பல் சேவையினை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாய ஆகியோர் கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தனர். இந்நிலையில் 47 பயணிகளுடன் சிவகங்கை பயணிகள் கப்பல் இலங்கை காங்கிரசன் துறைக்கு புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதி வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படையாக இந்த முதல் போக்குவரத்தாக இருக்கிற கண்டிப்பாக உதவும். ஆகவே இந்த போக்குவரத்தை இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த இது சரக்கு போக்குவரத்து தொடங்குவது வர்த்தகரோட கோரிக்கையா இருக்கு, அதுக்கு நாடாளுமன்றத்தை சும்மா குரல் கொடுப்பீங்களா? இது முதல்ல வந்து நம்முடைய மக்கள் செல்வதற்கான போக்குவரத்துக்கான கப்பலாக நாகப்பட்டினம் துறைமுகம் என்பது செல்வாக்குமிக்க துறைமுகம். நிறைய போக்குவரத்துகள், சரக்கு போக்குவரத்து எல்லாமே இருந்த இடம். ஆகவே கண்டிப்பாக நாடாளுமன்றத்திலே பேசி இதை விரிவடைந்த துறைமுகமாக ஆக்குவதற்கும் சரக்கு போக்குவரத்தினை தொடங்குவதற்குமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்ற உறுதியை செய்கிறேன். வரலாற்று சிறப்புமுக நாகை துறைமுகத்தில் இன்று ஒருநாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாகை காங்கேசன் துறை பயணிகள் கப்பல் தனியார் மூலமாக சிவகங்கை இயக்கப்படுகிறது. அதனால் நாகப்பட்டினத்துடைய வளர்ச்சியும் நாகப்பட்டினத்துடைய பொருளாதாரம் வளரும். இது வந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு வரப்பாடாக நடக்கும். இது போல் கார்கோ வசலம் இயக்கப்படுமானால் இந்திய வர்த்தகம் பெருகி அந்நிய செலவு அதிகமாக கிடைக்கும். நாகப்பட்டினம் கேமரா கமல் முன்னாள் தலைவர் என்ற முறையிலே நான் இதை பெருமை அடைகின்றேன். இந்த விஷயத்திலே நாகப்பட்டினம் கேமரா கமல் இதன் நிர்வாகத்தை நிரம்பினவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.